போராடி கொண்டிருக்கின்ற இந்த தருணத்தில் ஒரு சமூகம் எவருக்கு சலுகை வேண்டாம், தன்மானம்தான் வேண்டும். அது தேவேந்திர குல வேளாளர்கள் இந்திய தலைநகரத்தில் மிக வரலாற்று பேரணியை நடத்துகிறார்கள் என்று சர்வதேச ஊடகங்கள் வியந்து பார்த்தது. அதன் வாயிலாக தான் தேவேந்திர குல வேளாளர்களின் தனித்தன்மை, இவர்களுக்கு இழைக்கப்பட்ட வரலாற்று அநீதி உலகிற்கு வெளிச்சமானது. அதை தொடர்ந்து வரலாறு இன அடையாளம் என்பது இங்கே எதிர்கட்சியாக செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற செயல்பாத செயல் தலைவர் முக ஸ்டாலின் மதுரை விமான நிலையத்திற்கு சின்ன உடப்பு கிராமத்தைச் சேர்ந்த தேவேந்திர குல வேளாளர்களின் வாழ்வாதாரத்துக்காக வைத்திருந்த 950 ஏக்கர்களை பாரி வேந்தர் பரம்பரையில் வந்தவர்கள் என்கின்ற வகையில் இந்த அரசுக்கு நன்கொடையாக வழங்கிய இடத்தில் மதுரை விமான நிலையம் அமைந்திருக்கிறது. சகோதரர்களே, ஸ்டாலின் அவர்கள் அரசியல் செய்வதற்காக எந்த இன மக்கள் கொடுத்த இடமோ அங்கே வேற ஒரு நபர் பெயரை சூட்ட வேண்டும் என்று பொக்கரிக்கிறார். ஆட்சிக்கு வந்தால் சூட்டுவோம் என்று சூளுரைக்கிறார். நீ ஆட்சிக்கு வந்தால் தானே, அதை சொன்னதனால் தானே ஆட்கான தொழில் டெபாசிட் இழக்க வைத்தார்கள். தேவேந்தர்கள் புலியாக இருப்பார்கள், சிங்கமாக கர்ச்சிப்பார்கள், எதையும் பொறுத்துக் கொள்வார்கள். தன்மானத்திற்கு ஏதாவது பங்கம் வந்தால் எதையும் எதிர்பார்க்காமல் எதிர்கொள்வார்கள். தியாகி இமானுவேல் தேவேந்திரன் பெயரை சூட்டுவதற்கு டாக்டர் ஐயா அவர்கள் கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக மதுரையில் உண்ணாவிரதம், ஆர்ப்பாட்டம், சாலை மறியல் என்று ஜனநாயக ரீதியான அத்தனை போராட்டங்களை நடத்திய வரலாறு தமிழக அரசியல்வாதிகளுக்கு நன்கு தெரியும். ஆனால் வேண்டுமென்றே ரசத்தை விசையை உருவாக்கிய அந்த ஸ்டாலினை வன்மையாக கண்டிக்கின்றோம். அவர் முன்மொழிந்ததனாலேயே அந்நிய நாட்டின் கைகூலி சுப்பிரமணிய சுவாமி மேலவையில் எங்கள் வாயில் அந்த பெயர் வரவில்லை, அந்த ஒரு பெயரை சூட்டில் என்று சொன்னார் என்றால் யார் நினைத்த விதை, யார் போட்ட விஷம்? ஆகவே தேவேந்திர குல வேளாளர்களே, நீங்கள் திராவிட கட்சிக்கு அடிமையாக இருந்தது போதும், கொடுபிடித்தது போதும், கோஷம் போட்டது போதும். சகோதரர் சொன்னது போல ஒரு 5 ஆண்டுகள் இந்த சிகப்பு பச்சை வர்ணத்தை நீங்கள் வீடு வீடாக வீதி வீதியாக உங்கள் உள்ளத்தில் ஏற்றுங்கள். நமக்கான குறி சிகப்பு பச்சை வர்ணம், நமக்கான அரசியல் புதிய தமிழகம், நமக்கான தலைவர் டாக்டர் ஐயா. ஒரு 5 ஆண்டு காலம் தேவேந்திர குல வேளாளர்களே நீங்கள் பயணித்து பாருங்கள். சென்னை செங்கோட்டையிலும் சார்ஜ் கோட்டையிலும் சிகப்பு பச்சை வர்ணக்கொடி ஆச்சரியாரத்திற்கு போகும். இதுதான் என அடையாளம். சேர சோழ பாண்டிய வம்சம் என்றால் இந்த நாட்டை கட்டி ஆளுகின்ற தலைமை ஏற்கின்ற அந்த அடையாளத்தை தான் நம்மளுடைய அடையாள மீட்பு போர் என்கின்றோம். ஆக நீங்கள் அடையாளம் என்பது உங்கள் நம்முடைய நாகரிகம், நம்முடைய கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கம், சொல்லாடல், இப்படி எல்லாமே மாற வேண்டும். சுயமரியாதையோடு இருக்க வேண்டும். பிற சமூகத்தோடு நல்லிணக்கத்தோடு நடக்க வேண்டும் என்று டாக்டர் ஐயா அவர்கள் எங்களை வழிநடத்திக் கொண்டிருக்கிறார். ஆனால் இங்கே இருக்கின்ற பேரறிவு பாண்டியன் போன்ற ஒரு சில கருவாதிகளுக்கு அந்த இணக்கமும் அந்த வளர்ச்சியும் பிடிக்காமல் ஆங்காங்கே விசைச்செடிகளை பறியிடுகிறார்கள். அது பதிவு செய்யும் பொழுது புடுங்கி எறியப்பட வேண்டும் சோதர்களே. அதனால்தான் தேவேந்திர குல வேளாளர்கள் புதிய தமிழ் பொறுப்பாளர்கள் இனி எந்த சமூகத்தின் மீதும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் மீது நடவடிக்கை எடுக்கக்கூடாது என்று
நம்முடைய தானை தலைவர் டாக்டர் ஐயா அவர்கள் பொறுப்பாளர்களுக்கு வலியுறுத்தி தீர்மானம் ஏற்றிருக்கின்றோம். இதே மாவட்டத்தில் திருவாரூர் மாவட்டத்தில் எனக்கு தெரிந்து 21 ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற மாவட்ட செயலாளர் தியாகராஜன் இந்த மாவட்டத்தில் ஏதாவது ஒரு காவல் நிலையத்தில் SC ST போட்டிருப்பாரா? போட்டது உண்டா? இல்லை. SC ST போட்டு மிரட்டி அந்த பணத்தை வாங்கி வெள்ளையும் சொல்லையுமா சுற்றுவதாக பிரித்துக் கொண்டிருக்கின்ற பேரையூர் பாண்டியனே, நீ சுட்டிக்காட்டு. புதிய தமிழகம் பொறுப்பாளர்கள் இதுபோன்று எவரேனும் SC ST போட்டு மிரட்டினார்கள் என்று யாரையாவது சுட்டி காட்ட முடியுமா? போற போட்டில் சேற்றை வாரி சந்தனத்தின் மீது பூசிக்கொண்டு அலையாதீர். எங்களுக்கு நாகரிகமாக அரசியல் செய்ய தெரியும். நாகரிகத்தை மட்டுமே கற்றுக் கொடுத்துக் கொண்டிருக்கிறார் எங்கள் தலைவர். ஆகவே நீ சொல்கின்ற போது நாடக காதலை என் தலைவர் எப்போதும் ஆதரித்ததில்லை. சாதி மறுப்பு திருமணத்தை கூட அவர் எப்படி ஆதரிக்கிறார் என்றால், பொருளாதார ரீதியாக நீ முன்னேறிவா. ஒரு IAS IPS IFS